ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஏர்லி மார்னிங்லேருந்தே தான் விலாகு. நேரம் ஒன்றும் விடியலை, பயங்கர குளிர். எந்திரிச்சோடனே எப்போவுமே ஜன்னல் திறப்பேன், பட் இப்போ அதெல்லாம் முடிகிறதில்ல. ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன், மாவு நல்லா சூப்பராக பொங்கிருச்சு. இப்போ சூப்பராக இருக்குது. ஓகே, எந்திரிச்சதும் விண்டோவாக்கும் ஓப்பன் பண்ணுவேன். இப்போ அதெல்லாம் முடிகிறதில்ல, ஓப்பன் பண்ணுறதே கிடையாது விண்டோ. எப்பயாவது பகலில் கொஞ்சம் நேரம் வந்துட்டு காற்று உள்ளே வரட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓப்பன் பண்ணுறது. நல்ல குளிர் இருப்போம். எனக்கு இந்த கிளைமேட் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான நல்ல குளிரான கிளைமேட் பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இப்போ தான் நம்மளால் ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. வந்தோடனே அவங்களோட டியூட்டியை அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஹாப்பி தானா தா? ரொம்ப ஹாப்பி தானா? இது இப்போ இப்படி பண்ணால் ஈஸியாக இருக்குன்னு வேறு சொன்னீங்கல்ல, அதனால மூணு தேங்காய். பின்பக்க வழியா வித்துருவேன். ஒரு முறி 50 ரூபான்னு வித்துட்டு இருக்கேன். இங்க ஒருத்தன் வந்துட்டு அவங்க அப்பா என்ன பெரிய சாதனை புரியுற மாதிரி. ஆமா, தனிஷோட ட்ரீம். தனிஷ் நேத்திக்கு ஒரு ஃபன் பண்ணான், ஐப்ரோஸ் எடுக்கிறதுக்கு பார்லர் போகிறதுக்கு கேட்டிருந்தேனா. அத்தான் வந்துட்டு என்னால் வெயிட் பண்ண முடியாது, நீ நாளைக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தனிஷ் உடனே சொன்னான், ஆமாம் நீங்கள் நாளைக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், நாளைக்கு உன் ஒய்ஃப் வருவாடா இந்த மாதிரி பார்லர் போகிறேன் வாங்கன்னு கூப்பிடுவா, அப்போ நீ இப்படி தான் சொல்லுவியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தலைவர் என்ன தெரியுமா சொல்லா? என்ன சொன்னாடா? சொல்ல மாட்டியா? எனக்கு ஒய்ஃபே இல்லை, அப்புறம் எப்படி நாளைக்கு என் கூட அவங்க பார்லர் வருவாங்க? ஆமா, ஒய்ஃப் இல்லைன்னா அவருக்கு இந்த வயசுலயே வருத்தம். அப்பா எல்லாம் சரிடி செல்லம், எவ்வளவு சின்சியரா டெடிகேஷனோட வர்க் பண்றாங்க பாத்தீங்களா? என்னமோ வீட்டுல அவ்வளவு வேலையை நீங்க தான் செய்யற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மணி 6:30 ஆச்சுன்னா ஓரம் பண்ணுவோம். அது சின்ன தேங்காய் தான், இங்க உள்ள தேங்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு சைஸ் தான் இருக்கு. அதனால நீங்க மூணு தேங்காய், பெரிய தேங்காய் வாங்கினாலும் உள்ள அந்த தேங்காய் அந்த இது இருக்குல்ல பூ, அது இருக்கவே மாட்டேங்குது. ஆமா, அதனால மூணு தேங்காய். குட் மார்னிங். ஒருத்தங்க புடலங்காய் பொரியலோட ரெசிபி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக. சரியா ஒரு பேன் ஒண்ணு வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திப்போம். எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு பச்சை மிளகாய், பூண்டு கொஞ்சம் சதைச்சு வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துப்போம். இப்போ இந்த புடலங்காவை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். எந்த அளவு குட்டியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. உப்பு, இதுக்கு தேவையான உப்பு, ஃப்ரெஞ்ச் மஞ்சள் பொடி, நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். நம்ம நார்மலாக பொரியல் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான். சில பேர் பொரியல பூண்டு போட மாட்டாங்க, பட் பூண்டு கட்டி போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைம்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம், அப்படியே வேக விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துல நல்லா வந்துட்டு புடலங்காய் வெந்துடும். அதுக்கு பிறகு நம்ம வந்துட்டு தேங்காய் ஜீரகம் போட்டு இறக்க வேண்டியதுதான். புடலங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்ல கொஞ்சமா ஜீரகம், கொஞ்சம் தேங்காய். தேங்காய் உங்களுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சேர்ப்பேன் எல்லா பொரியல்லையுமே, நல்லா இருக்கும் அப்படி சேர்த்தோன்னா. அவ்வளோதான், புடலங்காய் பொரியல் ரெடி. ரொம்ப சிம்பிள் தான். சரியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த ரெசிபி. நெக்ஸ்ட்டு பேபி கார்ன் இருக்குல்ல, அதில் பெப்பர் ரோஸ்ட் ஆகும். இந்த சாம்பாரும் ரெடி ஆயிட்டிருக்கு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இங்கே உளுந்த வடையும் ரெடி ஆயிட்டிருக்கு, ஆப்பமும் ரெடி. தனிஷுக்கு பிளேட் செட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களை சாப்பிட்ருவியா? சாப்பிடுவேன், தோசை நாளைக்கு. சரியா? ம், இன்னைக்கு ஆப்பம் முடிக்க.
சரி சீக்கிரமா. அவனுக்கு இந்த மாதிரிலாம் கலர் கலர் பவுல்ஸ்ல எல்லாம் வச்சு கொடுத்தானா ரொம்ப பிடிக்கும். சாம்பாரையா? சரி டக்குன்னு சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது சரியா? வெளியில பாத்தீங்கன்னா காலையில இருந்தே மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு, மழையாக்கும் பெஞ்சிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் மழையிலே தான் கிளம்புறாங்க. பாய்.